உள்ளவர்களை போற்றும் வகையில் வண்ண ஓவியங்கள் வரைந்து உலக சாதனை படைத்த பள்ளி மாணவர்கள். ஜவஹர்லால் நேரு வித்யாலயா மெட்ரிக் பள்ளி, எம்எம் ஆர்ட் கேலரி மற்றும் நம் பாரத சேவை தொண்டு அறக்கட்டளை நிறுவனம் இணைந்து கண்கவர் பொங்கல் வரைபடத்தை 223 பங்கேற்பாளர்கள் ஃபெவிக்ரிலின் பாஸ்டல் வண்ண நிறங்களை கொண்டு பொங்கல் துணி ஓவியத்திற்கு வண்ணம் தீட்டினர். 203 பேர் இணைந்து ஒரு குழுவாக ஃபெஸ்டிவல் ஆஃப் அபாண்டன்ஸ் பெயிண்ட் தி பொங்கல் ஸ்பிரிட் 2024 என்ற தலைப்பில் இதை உலக சாதனையாக செய்து முடித்துள்ளனர். இச்சாதனையை இக்னீசிய ஷாம் உலக சாதனை என்ற நிறுவனம் பதிவு செய்தது. இந்நிகழ்ச்சியில் நம் பாரத சேவை நிறுவனத்தின் நிறுவனர் திரு பாலசரவணன், இக்னீசிய ஷாம் உலக சாதனை என்ற நிறுவனத்தின் நிறுவனர்கள் திரு ஆனந்த ராஜேந்திரன் மற்றும் பிந்து பிரியங்கா அவர்களும், ஜவஹர்லால் நேரு வித்யாலயா மெட்ரிக் பள்ளி தாளாளர் திரு ராகேஷ் கமலக்கண்ணன், பள்ளி முதல்வர் மற்றும் எம்எம்ஆர் கேலரி நிறுவனர் திருமதி சுமதி ராஜவேல் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை வசுமதி அவர்கள் செய்திருந்தார். மேலும் உழவர்களை மேன்மைப்படுத்தும் விதமாக மற்றும் இயற்கையோடு ஒன்று இருக்கவும் நம் பாரம்பரியமான பொங்கல் பண்டிகையை முதன்மைப்படுத்தி உலக சாதனைக்கான இம்முயற்சி செய்யப்பட்டுள்ளது. மேலும் உழவுக்கு சிறப்பு செய்யும் விதமாக மாணவர்கள் உழவே தலை என்ற வடிவத்தை பள்ளி மாணவர்கள் இணைந்து அமைத்தனர். உழவு தொழிலே அனைத்திற்கும் முதன்மையானது என்பதை குறிக்கும் விதத்தில் மாணவர்கள் வடிவத்தை அமைத்தனர். இந்நிகழ்ச்சி சென்னை குமணன் சாவடியில் உள்ள ராமசாமி கல்யாணி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது.